முறுக்கில்லா வாலிபர்கள், உடல் வலுவில்லாத பூப்பெய்திய பெண்கள், புதுமண தம்பதிகள், நீடித்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என சகலரும் உணவாக மட்டுமில்லாமல் மருந்தாகவும் பயன்படுத்தி கொள்ளுவதுதான் இந்த கோழிக்கறி. பிரைலர் கோழி என்று சொல்லப்படும் கறிக்கோழி குறித்து இரு வேறுபட்ட கருத்துக்கள் உலகம் முழுவதும் விவாதிக்கப்பட்டு வருகிறது. அது குறித்த ஆய்வுகளும் விவாதங்களும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. மருத்துவ ரீதியாகவும் இது உடலுக்கு உகந்ததா இல்லையா என்று விவாதிக்கப்பட்டு வருகிறது. குடோனுக்குள் சூரிய ஒளியே படாமல் ஒரு கூண்டுக்குள் அடிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு குறுகிய காலத்திற்குள் அதிக வேகமாக வளர வேண்டும் என்பதற்காகவே ஹோமோன்கள் உடலில் செலுத்தப்பட்டு குறைந்த விலையில் நமது வீடுகளில் நமது தட்டில் வந்து சேர்ந்து விடுகிறது இந்த பிரைலர் கோழி. அமெரிக்காவின் பீட்டர்ஸ் பாக்கில் அமைந்துள்ள கியூன்சே பல்கலைக்கழக ஆய்வுகள் சொல்வது என்னன்னா, பிரைலர் கோழிகள் வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படும் ஸ்ட்ரோக்ஸோஜன் என்ற ஹார்மோன் ஊசிகள் மனிதர்களுக்கு புற்றுநோயை உருவாக்கும் தன்மை வாய்ந்தவை என்றுதான். பிரைலர் கோழியை உணவாக துடிந்து உட்கொள்ளும் இந்தியர்களில் 165 பேருக்கு கல்லீரல் வீக்க நோய் இருப்பதாக மருத்துவ ஆய்வுக்குழு சார்ந்த குடல் நோய் சிறப்பு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. பிரைலர் சிக்கன் நல்லதல்ல என்கிற அடிப்படை புரிதல் எல்லோரிடமும் இருக்கத்தான் செய்யுது. அப்படி இருந்தும் அதிக அளவில் நாம் உண்ணும் பிரதான உணவாக இன்று திகழ்வது இந்த பிரைலர் சிக்கன் தான் என்பதை நம்மால் மறுக்க முடியாது இல்லையா. நல்ல உணவே சரிக்காத இன்றைய வாழ்க்கை முறையில் பிரைலர் சிக்கன் போன்ற ரசாயன உணவுகளை சாப்பிட்டால் என்னாகும்? பசி என்பதை தாண்டி ருசிக்காக சாப்பிட தொடங்கிய பிறகு கணக்கு விளக்கில்லாமல் சாப்பிட ஆரம்பித்திருக்கிறோம். இந்த மேலை நாகரிக உணவுகளில் இருக்கும் மோகத்தால் இந்த உணவு அரசியலில் மாட்டிக்கொள்வது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் என்பது கேள்விக்குறிதான். பொதுவாகவே இந்த பிரைலர் கோழிகள் குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே உயிர் வாழும் தன்மை கொண்டவை. அதற்குள்ளாகவே அவற்றை சதைப்பிடிப்போடு எடை கூடுதலாக்கி வளர்த்து விற்பனை செய்துவிட வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தால் கோழிகளின் வேகமான வளர்ச்சிக்காக தனியான சத்து மருந்துகளையும் ஊசிகளையும் பயன்படுத்தி வியாபார ரீதியில் தன்னிறைவு அடைந்து வருகிறார்கள். ஆனால் மனிதர்களுக்கு கணக்கற்ற நோய்களைத்தான் இவர்கள் தந்து விடுகிறார்கள். கோழி கறியில் கலந்திருக்கும் ஆன்டிபயோட்டிக்களைப் போல ஹார்மோன்களும் பல்வேறு உடல் நலம் சிக்கல்களை ஏற்படுத்துகின்றன. சல்மனெல்லா எனும் பாக்டீரியா பிரைலர் சிக்கனில் அதிகம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதனால் அதனை சாப்பிடும் போது ஃபுட் பாய்சன் ஏற்படும் அபாயம் கூட இருக்கு. பிராய்லர் சிக்கனில் இருக்கும் இந்த பாக்டீரியாவானது வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் மற்றும் கடுமையான வயிற்று வலியை கூட ஏற்படுத்த வல்லது. மேலும் பிரைலர் கோழிகளில் ஈகோலை எனும் பாக்டீரியாவும் இருக்கு. இவையும் ஒரு வகையான ஃபுட் பாய்சனை ஏற்படுத்தக்கூடியவை. அது மட்டுமின்றி இவை சிறுநீரக பாதையில் கடுமையான நோய் தொற்றுகளையும் ஏற்படுத்தும். பிரைலர் சிக்கனில் உள்ள அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக்ஸ் ஹார்மோன்கள் வளர்ச்சியை அதிகமாக்குகிறது. மேலும் இந்த கெமிக்கல்ஸ் உடலின் மெட்டபாலிசம் மாற்றத்தை ஏற்படுத்தி இதனால் பெண்களின் மாதவிடாய் சுழற்சியில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மிக குறைந்த வயதில் கர்ப்பப்பை பிரச்சனைகளையும் பெண்கள் இதனால் சந்திக்க வேண்டியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் சிறு வயதிலேயே பெண்கள் பூ பெய்தும் அளவுக்கு பெரும் பிரச்சனையையும் இது உருவாக்கி விடுகிறது. இந்த வகை கோழிகள் வளர்க்கப்பட்டு கரியாக வருவதற்குள் இத்தனை பிரச்சனையெனில் இது நமது சாப்பாட்டு தட்டுக்குள் வருவதற்குள் என்ன ஆகும்? சிந்திக்க கொஞ்சம் மலைப்பாகத்தான் இருக்கு. சிக்கன் 65 சில்லி சிக்கன் என்று அடர் சிவப்பு நிறத்தில் பொறித்தெடுக்கப்பட்ட சிக்கனில் பயன்படுத்தப்படும் அந்த அடர் சிவப்பு நிறத்துக்கான காரணம் செயற்கை நிறமூட்டிதான். சூடான் டை மெட்டோனிஸ் மற்றும் எரித்ரோசின் ஆகிய ரசாயனங்கள் தான் இவை. எரித்ரோசின் அளவு கூடினால் கழுத்துக்கழலை நோயும் ஹோமோன் தொடர்பான பல்வேறு சிக்கல்களும் ஏற்படும் என்பது ஆய்வு மூலம் நிரூபணமாகி இருக்கிறது. சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் புற்றுநோய்க்கு வழிவகுக்கும் என்கிற காரணத்தால் சூடாண்டை உணவில் பயன்படுத்துவதற்கு கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது கூடுதல் தகவல். நமது நாட்டுக்கோழி உண்பதால் கிடைக்கும் நன்மைகளை இப்போது கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். இயற்கையாகவே நாட்டுக்கோழிகள் 200 நாட்கள் வளர்கின்றன. ஆனால் இந்த பிரைலர் கோழிகளோ வெறும் 45 நாட்களில் செயற்கையாக வளர்க்கப்பட்டு உணவாக்கப்படுகிறது. 100 கிராம் நாட்டுக்கோழியில் இருக்கும் சத்துக்கள் என்று பார்க்கலாமா? 4 கிராம் கொழுப்பு தான் இருக்கிறது. அதுவே 100 கிராம் பிரைலர் கோழியில் 23 கிராம் கொழுப்பு இருக்கிறது. 100 கிராம் பிரைலர் கோழியில் 16 கிராம் பிரதம் தான் இருக்கிறது. அதுவே இந்த நாட்டுக்கோழியில் 21 கிராம் பிரதம் இருக்கிறது. கொழுப்பு குறைவாகவும் புரதம் அதிகமாகவும் இருக்கும் உணவே சால சிறந்தது. அந்த அடிப்படையில் நாட்டுக்கோழி தான் சிறந்தது என்னும் முடிவுக்கு நாம் வரலாம்.
அறுசுவைகளில் கனிகளும் ஏராளமான புலால் உணவுகளையும் அன்றைய ஐந்திணைகளிலும் இருந்தன. ஆடு, மாடு, கோழி, கால்நடி, கௌதாரி என அன்றைய தமிழர்கள் புசிக்காத புலால் இல்லை. பச்சை ஊனை புசித்து புறங்கையில் வழியும் குருதியையும் புலால் நெய்யையும் பூட்டிய வில்லில் தடவி நின்ற போர் வீரன் குறித்து சங்க இலக்கியங்கள் பல இடங்களில் பேசுகின்றன. ஆம், அன்றைய காலத்தில் இயற்கையோடு இயந்து வாழ்ந்த மனிதன் உடலினை எந்த நோயும் தீண்டவில்லை. ஆனால் நமது உணவு பழக்க வழக்கத்தால் நமது ஆரோக்கிய வாழ்வை தொலைக்கிறோம் என்பது இன்று மறுக்க முடியாத உண்மையாகவே உள்ளது.